தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் கொடுக்காத மதிப்பு, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இந்திரனுக்கும் கொடுக்காத மதிப்பு இவருக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு முறை படைக்கும் கலைவனான பிரம்மதேவன் யம தர்மராஜனை பார்ப்பதற்காக யமலோகம் செல்றார். அங்க போன உடனே யம தர்மராஜன் வாங்க சுவாமி வாங்க, படைக்கும் கலை பிரம்மதேவரே வாங்க, அவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து மரியாதை கொடுக்கறாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மதேவரும் யம தர்மராஜன் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் புஷ்பகமானத்தில் வராங்க இல்லையா, அவர் இறங்கினே அவர் உடம்பு பார்த்தா கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு தெய்வீக ஒளி பிரகாசமா இருக்குது. ஆயிரம் சூரியன் கண்டா எப்படி அந்த ஒளி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒளி வந்து இறங்குறாரு. தர்மராஜன் ஓடி போய் கை குப்பி வணங்கி வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு பிரம்மதேவனுக்கு ஒரே ஆச்சரியமாயி போச்சு. யம தர்மராஜனே போயிட்டு வணங்கி அவர் கூப்பிடறோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாயிச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் அடுத்த கணமே வந்துட்டீங்களா வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புஷ்பகமானத்தை வந்து இறங்குறாரு. யம தர்மராஜன் ஓடி போய் கூப்பிடுறாரு, ரெண்டு கருத்தையும் கூப்பிட்டு கூப்பிடுறாரு. பிரம்மதேவன் கேக்குற தர்மதேவன் பார்த்து, தர்மராஜா தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் கொடுக்காத மதிப்பு, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இந்திரனுக்கும் கொடுக்காத மதிப்பு இவருக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, பூலோகத்துல வைதீச பட்டணம் ஒன்று இருக்குது, அந்த பட்டணத்தை ஆளக்கூடியவன் தராபாலன் அரசன் ஆண்டு வந்தான். நல்ல சிறப்பான முறையில் செங்கோல் தவறாமல், நீதி நேர்மை தவறாமல் நல்லபடியா அரசாட்சி செய்து வந்தான். பார்வதி அம்மா அவள் கூட இருக்கிற தோழி ஒரு தவறு செய்தா அப்படி பார்வதி அம்மா பாக்குற அப்படி பார்த்தோடனே, நீ தவறு செய்து விட்டே, அதனால நீ பூலோகத்துல நரியாக பிறந்து 12 வருஷம் அலைந்து திரிந்து கடைசியில விதஸ்தா வேத்திரந்தி என்ற நதி அந்த சன்னிதானத்துல உனக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறாள். பூலோகத்துல வந்து நிறைய பிறகுற அப்படி 12 வருஷம் அங்க இங்க அலைஞ்சு பசியும் பட்டினமாக திரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில 12 வருஷம் முடிவுல அந்த விதஸ்தா வேத்திரந்தி நதியில சங்கம் ஆகிற இடத்துல ஈஸ்வரனுடைய சன்னிதானம் அந்த இடத்துல போனோடனே அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்குது. கிடைச்ச உடனே தேவலோகத்துல புஷ்பகமான வருது. அந்த அம்மா பழைய ரூபத்தோடு போய் பார்வதி கைலங்கில போய் சேர்றாப்படி. இதையெல்லாம் பார்த்த அந்த அரசன் தராபாலன் என்பவன், ஓஹோ அவ்வளவு முக்கியமான இடம் புண்ணியஸ்தலமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சிவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறார். மனுஷனா பிறந்தா கட்டி வைக்கணும், வெட்டி வைக்கணும், நட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. இவரு பெரிய அரசன் அல்லவா தராபாலன், சிவாலயத்தை அந்த இடத்திலே கட்ட ஆரம்பிக்கிறார். சிறப்பான மீன் கட்டி முடிச்சாரு, கும்பாபிஷேகம் செய்தாரு. சரி ஒரு 48 நாள் சிவன் கதையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுனா ஒரு பெரியவர் வராரு, வந்து ஐயா ஒரு ஒரு மண்டலத்துக்கு சிவன் கதையை நீங்க சொல்லணும், உனக்கு 1000 பொற்காசு நான் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பெரியவரும் ஏத்துக்கிறாரு. சிவன் கதையும் சொல்ல வைக்கிறாரு, நல்லபடியா சொல்றாரு. கொஞ்ச நாள்ல தராபாலன் என்றவன் நோயப்பட்டு இறந்துடுறா அப்படி. அந்த பெரியவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய கதையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கும் வயசாகி போச்சு, போய் நல்ல புண்ணியில சேர்ந்துடுறாரு. அப்படி கோயில கட்டினவன் தான் சுவாமி யமலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு யம தர்மராஜன். அந்த தாராபால என்ற அரசன் சிவாலயத்தை கட்டினால அவனுக்கு இந்த புண்ணியம் வந்து கிடைச்சது, அந்த சிவாலயத்துல பெரியவர் கதை சொன்னதுனால அவருக்கு இந்த புண்ணியம் கிடைச்சது. சிவன் கோயிலை கட்டினவனாகட்டும் சரி, சிவன் கோயிலை கட்டினவனுக்கு உதவி செய்வன இருந்தாலும் சரி, சிவன கோயில் நினைத்தாலே சரி, அந்த பக்தி கதையை சொன்னாலும் சரி, அது சிவன் கதையை கேட்பவர்களும் சரி, அவர்கள் என்றைக்குமே புண்ணியலோகம் என்று சொல்லக்கூடிய சிவலோகம் அவர்களுக்காக திறந்து கொண்டே இருக்கும்.